வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கக்கூடியது ஜெம் கிளிப்புன்னு இந்த பேப்பர்லாம் வந்து ஃபோல்டிங் பண்ணி கிளிப் ஒன்று போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அதோடய பேர் ஜெம் கிளிப் இதை எப்படி தயார் பண்ணி வருமானம் பெறதுன்னு இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறேன் இந்த ஜெம் கிளிப்புக்கெல்லாம் ஒன்றும் பிராண்ட் இமேஜஸ்லாம் கிடையாதுங்க சாதாரணமாக மாதிரி கம்பி தான் ஒரு இயந்திரம் மூலமாக வளைச்சி நூறு கொண்ட எண்ணிக்கையில் ஒரு அட்டாப்பட்டியில் போட்டு கடைங்களில் விற்பாங்கங்க இது எல்லாமே அந்த பேப்பர் ஸ்டோர் கடைகளில் தான் அதிகமாக போவோம் இதுவும் நம்ம ஊரில் யாரும் அதிகமாக தயார் பண்ணுறதில்லைங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நிறுவனம் தயார் பண்ணுறாங்க மற்றபடி இது யாரும் கிடையாது வட மாநிலங்களில் தான் வருதுங்க ஸோ அதிகம் அதாவது பிராண்ட் இமேஜ் கிடையாது இதுக்கு இந்த இப்போ ஒரு சோப்பு வாங்கணும்னா நம்ம ஒரு பேர் சொல்லி கேட்கறதுனால அந்த மாதிரிலாம் கிடையாது இந்தமாரி ஜெம் கிளி பாக்கெட்டுன்னு சொல்லி கேட்போம் அதுதாங்க ஸோ அதிகமாக ஒரு பிராண்ட் இமேஜ் இல்லாதனால இந்த தொழிலுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க முதலீடு போட்டு செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க இதுக்கான இயந்திரங்கள்லாம் வட மாநிலங்களில் தான் கிடைக்குது பல்வேறு மாடல்களில் கிடைக்கிது இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியும் வந்து போச்சுங்க விதவிதமான ஷேப்பு பிளாஸ்டிக் ஃபோல்டர் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததினால இந்த தொழிலில் இதெல்லாம் வந்து பவுட்ரு கோட்டிங்க இதில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ வரது தான் இந்த இயந்திரம் இயந்திரம் வந்து ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து கிடைக்குது த்ரீ ஃபேஸ் மாடல் ஒரு அறநூறு சதுரடி கொண்ட இடம் இருந்தால் போதுமானது இந்த இயந்திரத்தை வாங்கி நிறுவி இந்த மாதிரி ஜெம் கிளிப்பை தயார் பண்ணி பேக் பண்ணி கடைகளில் விற்கலாங்க இது எங்கெங்கே மார்க்கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிமலை ஏத்தாப்பில் ஆண்டர்ஸன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது அங்கே அதேமாரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மொத்தமாக விற்கணும்னா அந்தமாரி இடங்களில் விற்கலாம் சில்லறை விற்பனைன்னு பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் இந்த பேப்பர்லாம் விற்கிறாங்க பாருங்க அந்தமாதிரி ஹோல்சேல் கடைகளில் சப்ளை பண்ணலாங்க இதெல்லாம் ஒரு முறை யூஸ் பண்ணாங்கன்னா அதோட தொலைஞ்சி போகிறதுனால இதோடய தேவை மிக மிக அதிகம் இது தான் அந்த இயந்திரம் இதோடய விலை தான் குறைஞ்சபட்சம் ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க திரிபேஸ் கரண்ட்டில் இயங்கக்கூடியது ஒரு ஐநூறு சதுரடி இருந்தால் போதுமானது நல்ல லாபகரமான தொழில் பிராண்ட் இமேஜஸ் என்பதனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்கலாங்க மார்க்கெட்டிங் என்பதும் கொஞ்சம் ஈஸியானது வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க அது ஏன்னா இந்தமான கிளிப்புகள்லேயே நல்லா அட்வான்ஸாக இப்போ வந்து போச்சு அந்த மாதிரி கிளிப்புகளை தயார் பண்ணி நீங்கள் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதுதான் இந்த இயந்திரம் இந்த இயந்திரம் மெல்லிய கம்பி வருங்க அந்த கம்பியை இந்தமாரி மடக்கி ஜெம் கிளிப்பாக மாற்றிடுதுங்க ஏறக்குறையும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருந்தால் போதும் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு ஒன்றரை லட்சம் மூணு லட்ச ரூபா இருந்தால் இந்த தொழிலை நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து ஆரம்பித்து நல்லா வருமானம் பார்க்கலாங்க இதுதாங்க ரொம்ப சிம்பிளான இயந்திரம் தான் இது ஒரு சில நிறுவனங்கள் இதை ஒரு லட்ச ரூபாய்க்கும் தயார் பண்ணுறாங்க இதை தயார் பண்ணுற நிறுவனங்களுடைய முகவரிகள் இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விசாரிச்சிங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு கேட்லாக் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிடுவாங்கங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து இது பேங்க் லோனும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வங்கிகளில் கூட இது கொட்டேஷன் கொடுத்து வாங்கினீங்கன்னா லோன் வாங்கலாங்க அந்தமாரி பல்வேறு வகையில் இந்த தொழிலை செய்யலாம் மார்க்கெட்டிங் ஆரம்பத்தில் கொஞ்சம் மெனக்கடணு நீங்கள் எடுத்தவொடனே எல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியாது குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாச்சும் ஆகும் நல்லா போச்சுன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா கூட இதில் வருமானம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்தமாரி ஜெம் கிளிப் தயாரிப்பு பொருளை விற்கிறது மூலமாக வெளிநாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது உள்ளூரில் விற்கிறது மூலமாக நீங்கள் மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வாங்குகிற மிஷின் மாடல் அதை பொறுத்து இதுக்கு முதலீடு தேவைப்படும் சிம்பிளான மிஷின்னால் அது ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு இருக்காது நல்ல தரமான இயந்திரத்தை வாங்குனீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி பேக் பண்ணி மார்க்கட் பண்ணலாங்க ஸோ எல்லா விவரமும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யார் நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவங்க இந்த தொழிலில் வெற்றி பெறலாம் ஏன்னா நம்ம ஊரில் கிடையாது இது ஸோ யார் முந்திக்கிறாங்களோ அவங்க மிக எளிதில் வெற்றி பெறும் தொழிலில் இதுவும் ஒன்று தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்